ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்திவ் சேது இதுவரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது திருச்சி மாவட்டத்தில் வந்து மணப்பாறை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அதில் வந்து ஒரு ஒன்பது வயசு சிறுமி வருத்தி கிருத்திகாங்கன்னு பேர் அந்த சிறுமியை வந்து என்ன பண்ணால் அவனோட அவளோட பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் முறை அதாவது பெரியப்பா சித்தப்பா மக்களாக இருக்கலாம் அண்ணன் முறை வந்து ஒரு பையன் வந்து பதினாலு வயசு பையன் என்ன செஞ்சுருக்குறான் அவன் வந்து அந்த லாக்டவுன் பீரியடில் அவங்க அப்பா வச்சுருக்கிற மொபைல் அவருக்கு தெரியாமல் எடுத்து நிறைய பார்த்துருக்குறான் வாட்ச் பண்ணதில் நிறைய ஆபாச படங்கள் அதில் இருந்திருக்குது அதை பார்த்த உடனே சின்ன பையன் தானே அவனுக்கு வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வந்துருச்சு உடனே என்ன செஞ்சால் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்க பெரியம்மா பொ பெண்ணு வந்து தங்கச்சி முறையில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வரும் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டோம் அந்த பொண்ணை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாமா மல்லிகை தோட்டத்துக்கு போய் பூ பெறிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறான் அந்த பொண்ணும் விவரம் ஏமா பாவம் அங்கே வந்திருக்குது அங்கே வந்த உடனே இந்த பையன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான் தங்கச்சின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் அது வந்து ஒரே கூப்பாடு போட்டு சத்தம் போட்டு அழுத உடனே எங்கே இப்போ நம்மளை காட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சால் அங்கே கீழே கிடந்த ஒரு பெரிய கல் எடுத்து அவளுடைய பின் மண்டையில் அடிச்சிட்டான் அதில் வந்து அந்த குழந்தை வந்து இறந்தே போச்சு இது வந்து இந்த ஆபாசு படம் பார்க்குறதுனால இந்த பசங்களை வந்து என்ன அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாவது கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் லாக்டவுன் டயத்தில் அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு இது மாதிரி பதிவிறக்கம் செஞ்சு அல்லது வெளியிலேருந்து பண்ணி கூட அவர் பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு அவர் இல்லாத நேரம் இந்த பையன் என்ன செஞ்சுருக்குறான் அந்த மாதிரி இப்போ ஃபோட்டோஸாக எல்லாம் எடுத்து பார்த்துருக்குறான் பார்த்த உடனே அவனுக்கு வந்து சிந்தனை செதுரை போச்சு என்னடா செய்யலாம் இப்படி நல்ல நல்ல ஃபோட்டோவாக இருக்குன்னு நினச்சான்னா என்னன்னு தெரியல ஒரு உடனே என்ன செஞ்சிட்டா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு கட்டி பிடிச்சிருக்கிறான் அவள் வந்து மீறின உடனே எங்கே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருவாளோன்னு பயத்தில் என்ன செஞ்சிட்டாங்க கல் எடுத்து பின்னாடி த தலையில் போட்ட உடனே அந்த குழந்தை இறந்து போச்சு இதில் வந்து டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் திருச்சியில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா மொபைல் ஃபோனை பசங்களுக்கு தயவுசெய்து கொடுக்காதிங்க எதாவது சாதாரணமாக பேசுகிற ஃபோன் கொடுத்தா எதாவது கான்டாக்ட் வேணுமானா கூட பேசிக்கோங்க இது போல் ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுத்தா இதில் வந்து அந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா கேம்ஸ் விளையாடுவாங்க தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பப்ஜி அப்படிங்கிற கேம்ஸ் விளையாண்டு ஒரு பையன் மயங்கி விழுந்து இறந்து போனான் நம்மளே வீடியோவில் போட்டிருக்குறோம் இதுக்கு முன்னாடி ப்ளூவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ஸில் நிறைய இளைஞர்கள் இறந்து போனாங்க அதனால் அந்த திருச்சி டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா தயவுசெய்து மொபைல் ஃபோனை சின்ன பசங்களுக்கு கொடுக்காதீங்க கொடுத்தா அப்படி அவங்க ஒரு வேளை தே இப்போ என்னத்துக்கு அந்த பையங்களுக்கு மொபைல் வேணு தேவைப்படுது சின்ன வயசில் அவங்களுக்கு கொடுத்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க கேம்ஸ் விளையாடும் போதே அதில் வந்து என்னென்னா ஆபாச படங்கள் எல்லாம் வருது தரவிறக்கம் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்காமலே வந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய விஷயங்கள் வருது அவங்க உடனே என்ன செய்வாங்க அந்த வயசு பசங்கங்கிறதுனால இதெல்லாம் என்ன தான் இருக்குது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்த உடனே அதுக்கு வந்து அவங்க அடிமை ஆயிடுறாங்க அடிமை ஆகிறதோடு இல்லை இது நல்லா இருக்கும் போல இருக்குதுன்னு சொல்லி முன்ன பின்னே தெரியாத குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி செஞ்சு கடைசியில் பயந்து போய் அந்த குழந்தைங்களையும் கொண்டுடுறாங்க அதனால் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பசங்கள் கையில் சின்ன பசங்க ஒரு இருபது வயசு வரைக்கும் பசங்க கையில் தயவுசெய்து மொபைல் ஃபோனை அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைலில் கொடுக்கவே கொடுக்காதீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது அதோடு இல்லை ரொம்ப ஒரு தவறான வழிக்கு அவங்களை கொண்டு போகிறதுக்கு இது வந்து வழிவகை செய்யுது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா தயவுசெய்து பெற்றவர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் அதை வந்து கண்டிப்பாக மொபைல் ஃபோனை தவிர்த்துருங்க அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்கள் அவங்க யாரும் கூட பேசுகிறாங்க என்ன விளையாடுறாங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் பரிசோதனை பண்ணால் மட்டும்தான் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காப்பாற்ற முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேணால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்